வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது மலேசியன் டி டென் பிளாஷ் மேட்ச் பிட்வீன் சென்டர் ஸ்மேஷஸ் வெர்சஸ் வெஸ்டர்ன் வாரியர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பிளேயரோட ஸ்டாட் பிளேயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அது இல்லாமல் எந்த பிளேயரை பிக் பண்ணலாம் எந்த பிளேயரை ட்ராப் பண்ணலாம் கிராண்ட் லீக் சஜஷன் ஸ்மால் லீக் சஜஷன் அண்ட் மஸ்ட் பிக்ஸ் பார்க்க போகிறோம் நான் ஏன் மற்ற டீ டெனை கவர் பண்ணலனா பிகாஸ் இந்த டீ டெனில் மலேசியன் டீம் ஒரு இன்டர்நேஷ்னல் டீம்

செலக்டிவ் மேட்சஸ் தான் விளையாடுவேன் செலக்டிவ் மேட்சஸில் ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஃபைவ் ஹண்ட்ரூஸ் வந்து போதும்னு ஆயிடுவேன் ஸோ தட்ஸ் ஐ ஆம் பிளேயிங் வெரி லெஸ் டீ டென் ஹோப்பல்லி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் ரொம்ப வரும் ஐபிஎல்லாம் வருது ஸோ காசை அதுக்கு சேர்த்து வைங்க டி டெனில் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லெட்ஸ் கெட் இன் து வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னும் டீம் செட் பண்ணலை மேபி ஆஃப்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பிறகு வீடியோ டீம் செலக்ட் பண்ணுவேன் ஸோ உங்களோட க்ரௌண்ட் இன்ஃபர்மேஷன் வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நான் டெலக்ராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிளேயிங் லெவன் வந்தால் மட்டும் இந்த டீ இந்த டீ டென் விளையாடுங்க இல்லைனா விளையாடாதீங்க அண்ட் மெயின் திங் இந்த டீ டெனில் மலேசியன் டீ டெனில் ஏஜ் ஃபேக்டர்ஸ் மெயின் கி பிகாஸ் அண்டர் எயிட்டீன் அண்டர் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ

ஸோ இந்த ரெண்டு பிளேயர் பிளேயிங் லேவனில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சஃபிக் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் அரௌண்ட் டி டுவெண்ட்டியில் அரௌண்டு டொமஸ்டிக்கில் சொல்கிறேன் நான் ஃபார்ட்டி செவன் மேட்சஸில் ஒரு தௌசண்ட் ரன்ஸ்கிட்ட சார் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி ரன்ஸ் கிட்டே வச்சுருக்காரு ஸோ ஆவரேஜ் இஸ் வெரி குட் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது இல்லாமல் இவர் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரௌண்ட் ஒன் தேர்ட்டி ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இன் டி டுவெண்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் இருந்தால் ஸோ டொ டி டெனில் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஸோ பிளே பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன்லேயே தெரியுது நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக் ஸோ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் பிக் பார்க்கணும்ல டிஃப்ரென்ஷியல் பிக் வந்து அமார் ஏன் அமார்னால் இவர் வந்து டொமஸ்டிக் பிளேயர் ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி தான் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் டொமஸ்டிக்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி இன் டி டுவெண்ட்டி அரௌண்ட் ஃபிஃப்டி த்ரீ மேட்சஸ் விளாட்ருக்கார் எயிட் ஹண்ட்ரட் ரன்ஸ்கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆவரேஜ் இஸ் வெரி குட் தட் மீன்ஸ் இவர் வந்து லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு தேர்ட்டி ஆவரேஜ் வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓகே அரவுண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்குது ஸோ ஹீ வில் பி டிஃப்ரென்ஷியல் பிக் இன் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் அம்ஆர் வில்பிஎ டிஃப்ரென்ஷியல் பிக் ஸோ இது இல்லாமல் பிளேயிங் லெவனில் வேறு யார் இருக்க சான்ஸ் இருக்குன்னா மேபி இம்ரூல் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இம்ரூல் இருக்க மாட்டார் இம்ரூல் இருந்தாலும் ஹீ இஸ் ஹேவிங் அவரேஜ் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் ஸோ டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அரவுண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மேட்சஸில் இருக்கார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டு பிளேயரில் சஃபிக்கும் அமார் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இஃப் இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவனில் இல்லைன்னா உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இம்ரூல் ஸோ அடுத்தது வந்து பேட்டிங் கேட்டகரி ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேயரும் ஸ்குவாடில் இருக்க எல்லா பிளேயரோட ரெக்கார்டை போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிளேயிங் லெவன் வந்தோடனே இந்த ரெக்கார்டை ஒரு வாட்டி பாருங்கள் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் அதனால் நான் வந்து சில பிளேயர்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஸ்கிப் பண்ண பிளேயரோட ரெக்கார்ட்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அது இல்லாமல் எல்லா பிளேயரோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா பிளேயரோட ரெக்கார்டு டிஸ்கிரிஷ்லேயே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்சனல் செலக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபேவர்ஸ் இருக்காது ஸோ இவர் வந்து நேஷ்னல் பிளேயர் சென்டர் சென்ட்ரஸ் மேஷஸோட கேப்டன் ஓகே ஸோ இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு ஸோ ஹீல் பி எ पर्फेक्टें कैप्टन चॉय वैस कैप्टन चयीला बट लेटी अर प्लेय पाई इवर वो कैप्टन वैस कैप्टन कैटग्रिया डिसेड पड़ी सो इवे रेकार्ड पातीवेंटी अरउंड फिफ्टी नई मैचस तवस प्लस रनरेजी अरउंड ट्वेंटी थ्री आवरेज वर्ईक् रेट इस ओके ओके रेट अरउंड हंड्रेड प्लस स्टेट सो मस्ट पिक्स स्माल लीगल नेक्स्ट अन्वर ஸோ அன்வர் பார்க்கணுன்னா இவர் வந்து லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவர் வந்து மீடியம் பேஸ் பவுலிங் போடுறாரு பட் டி டெனில் இவர் பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை தட்ஸ் வை இவரை வந்து பேட்ஸ்மெனாக மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இவரோட ஆவரேஜ் டி ட்வெண்ட்டில டொமெஸ்டிகில் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜுக்காக ஸ்ட்ரைக் ரைட்ஸ் அரவுண்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ வெரி குட் ஆப்ஷன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரோஹித் ரோஹித்தோட ஏஜ் இஸ் குவைட் ஹை லைக் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பட் இவர் வந்து டொமஸ்டிக்கில் வெறும் சிக்ஸ் மேட்சஸ் தான் விளாட்ருக்காரு ஸோ இவரோட ஆவரேஜ் இஸ் அரவுண்டு தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஆவரேஜ் ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரவுண்ட் ஹண்ட்ரட் இவர் வந்து நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஆர் த்ரீம் ஒன் ஆர் டூ த்ரீமில் ட்ராப் பண்ணுறதுக்கு சாரி நெக்ஸ்ட்டு வந்து ரஹமான் ரஹ்மானோட ரெக்கார்ட் நல்லா இல்லை ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ராப் ஹிம் இவரோட ரெக்கார்டு வந்து ஸ்க்ரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நசீர் நசீர் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் மஸ்ட் பிக் இவர் வந்து பேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் மீடியம் பேஸ் பவுலர் இவர் டி 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 ஃபார்ட்டி சிக்ஸ் மேட்சஸில் செவன் ஹண்ட்ரட் ரன்ஸ் வச்சிருக்காரு அது இல்லாமல் தேர்ட்டி எயிட் விக்கெட்ஸ் எடுத்துக்காரு ஸோ தட் மீன்ஸ் ஹீ வில் போல் ஆனால் இவங்க பர்சன்டேஜ் செலக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது மேபி பிளேயிங் லெவலில் இருந்தார்னா யூ வில் பி அ டிஃப்ரென்ஷியல் பிக்

இவரோட டி டுவெண்ட்டி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் மேச்சஸ் விளாருக்காரு ஒன் சிக்ஸ்டி ரன்ஸ் இன் டொமஸ்டிக்கில் பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மேச்சஸ்க்கு அரௌண்ட் ஃபார்ட்டி ஆவரேஜ் தேக்ரைட் இஸ் அரவுண்ட் ஒன் செவன்ட்டி டூ ஸோ ஹீ இஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் ஃபார் ஜிஎல் ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நசீர் அண்ட் ஒன்று வந்து ஹஃபீஸ் உங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஷியல் பிக் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூசப் யூசப் வந்து ஒரு அண்டர் நைன்டீனில் நேஷனல் டீம் பிளேயர்

இவரோட பிளேயரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரசாமி இவர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மேட்சஸ் ரொமஸ்டிக் லெவலாக இருக்காரு அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ரன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் வச்சுருக்காரு ஆவரேஜ் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் வச்சிருக்காரு போலிங் போட சான்ஸ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் ஸோ போலிங் போட கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போடுவார் ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் டி டெனில் நாவே அட்லீஸ்ட் எயிட் ஆட் நைன் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மலேஷியாவில் முக்கவாசி பேர் ஆல்ரவுண்டர் இருக்காங்க ஸோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் போனோன்னே தான் தெரியும் யார் எந்த லெவலில் போலிங் போடுறாங்க க ஃபுல் ஒர்க் அவுட் அப் போட போகிறாங்களா இல்லையான்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பியர் ரெக்கார்டு இவர் வந்து போலிங் போட சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஹிம்சாரா ஹிம்சாரா வந்து இஸ் எ பேட்ஸ்மேன் ஸோ ரெக்கார்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸோ ட்ராப் பண்ணுங்கள் மேபி பிளேயிங் லெவனில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் பார்த்துலாம் ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் ஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முனியாண்டி இருக்கார் ஸோ முனியாண்டி இஸ் ஏ நேஷ்னல் பிளேயர் மஸ்ட் பிக் இவர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லி சிக்ஸ்டி ஒன் மேட்சஸில் இருக்காரு டி ட்வெண்ட்டில் ஃபிஃப்டி டூ விக்கெட்ஸ் இருக்காரு ஸோ ஹீஸ் கோயின் போல் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் ஸோ ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் குவைட் லோ லெஸ் தென் டுவெண்ட்டி தான் வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் குட் ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரெட்ல இருக்கு ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மேபி நாட் ரெண்டுமே கிடையாது பிகாஸ் இவர் ஆவரேஜோ சரியில்லை இவரு போலிங் பெர்ஃபார்மன்ஸோ அந்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு மேட்ச்க்கு ஒரு மூணு விக்கெட் எடுக்கிற பிளேயர் ஸோ ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் ஒன் ஒன் விக்கெட் மேக்ஸிமம் இருக்கலாம் நாளைக்கு ஸோ அதுக்கு மேலே சாய்ஸ் இல்லை அதுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை பட் ஹீஸ் அ நேஷ்னல் பிளேயர் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் கே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஸோ மஸ்ட் மிக் ஸோ நெக்ஸ்ட் வந்து அமீர் கான் அமீர் கான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரவுண்ட் செவன்ட்டி தான் வச்சுருக்காரு டி ட்வெண்ட்டியில் பட் ஆவரேஜ் இஸ் குட் டுவெண்ட்டி ரன்ஸ் ஆவரேஜ் விக்கெட் டேக்கிங் போகிறேன்னா இல்லை தேர்ட்டி ஃபைவ் மேச்சஸில் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் தான் இருக்கார் ஸோ மேபி ஏ டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பர்சன்டேஜ் செலெக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்குது ஆனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் பார்க்கல இவர் வந்து டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணோன்னு பட் ஓவராலும் ரெக்கார்டும் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஓடிஐலையும் அந்த அளவுக்கு ரெக்கார்டு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஏ டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இன் ஜிஎல் பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் வந்து இவருக்கு அந்த இவருக்கு நான் டீமில் எனக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு இல்லை பட் மேபி ஐ மே ட்ராப் ரிஸ்க் எடுக்காதீங்க பர்சன்ட் ஆஃப் செலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் ஆப்பனெட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க பிளேய் லெவலில் இருந்தால் நெக்ஸ்ட் இட்ரஸ் ஸோ இட்ரஸ் இஸ் எ லெஃப்ட் ஹார்ம் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் லெஃப்ட் ஆம் ஸ்பின் ஸோ லெஃப்ட் ஆம் ஸ்பின் இஸ் ஆல்வேஸ் எ குரூஷியல் அண்ட் இவர் வந்து ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்ட் இவரோட பேட்டிங் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் அரவுண்ட் ஃபார்ட்டி பட் ஃபார்ட்டின்னா நீங்கள் வந்து டொமஸ்டிக் டொமஸ்டிக்கில் ரொம்ப ஹை அதுவும் டி ட்வெண்ட்டியில் ரொம்ப அதிகம் பட் இவர் நைன் மேட்சஸ் தான் விளையாட்ருக்காரு அரவுண்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் பட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி குட் அரவுண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஸோ மஸ்டிக் மேபி ட்ராப் பண்ணாதீங்க கிராண்ட் லீக்லும் ஸ்மால் லீக்லும் யூ மே பி ஹெல்ப்ஃபுல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சன் ஆஃப் செலெக்ஷனில் ரொம்ப ஹையாக இருக்க பிளேயர் வந்து இவரும் ஒன் செவன் 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 பர்சன்ட் இருக்குது பீப்பல் செலக்ட் பண்ணுறக்காங்க அமீர் பிரேம்ஜி பட் ஐ எனக்கு ரெக்கார்டே கிடைக்கல எப்படி ஆள் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில ஸோ ரெக்கார்டு இல்லைன்னா நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ண போகிறேன் மேபி எனக்கு கிடைச்ச இன்புட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக்ஸ்பின்னர் ஸ்பின்னர் வெரி குரூஷியல் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இவர் வந்து ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஸோ எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ளேயர்ஸ் கூட ஸோ ஹை ஐ வில் வில்பி டிராப்பிங்கும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்க வேணான்னா டீமில் வச்சுக்கோங்க ஸோ ஐ எம் கோயின் டு ட்ராப்யும் நெக்ஸ்ட் அஸ்லாம் கான்

ஃப்ரீ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல இவரோட ரெக்கார்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து குமார் ராஜேந்திரன் இவரையோட டிஸ்கிரிப்ஷன் இவரோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஐம் கோயிங் டு இம் அண்ட் சதீஷ் மேபி வந்து பிளேயிங் லவுண்டில் இருக்கலாம் பிளேயிங் லவுண்ட் ஹீஸ் எ லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் இஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு கை யங்ஸ்டர் இவர் வந்து போலிங் போடுவார்னா ஏஸ் போலிங் போடுவார் டுவெண்ட்டி எயிட் மேட்சஸில் டொமஸ்டிக்கில் அரௌண்ட் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஸோ ஓவரலாக எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட் ஆவரேஜ் இஸ் வெரி குட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆவரேஜ் வெரி குட் லைக் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டி ட்வெண்ட்டி வெரி குட் ஆவரேஜ் ஸோ இவர் முடிஞ்சா டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லைக்கில் பிளேயிங் லெவனில் இருந்தால் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ராஜோட இன்ஃபர்மேஷன் வந்து கிரா இதில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐ ரீன் சி எம் வெரி என்ன சொல்கிறது ரொம்ப இது கீ பிளேயராக பார்க்கலாம் பட் ஒன் திங் இவர் வந்து டூ மே மெயின் திங் என்ன சொல்லலாம் இவர் ரெண்டு மேட்ச் டொமஸ்டிக்கில் விளாட்ருக்காரு அரௌண்ட் தேர்ட்டி நைன் ரன்ஸ் வச்சுருக்காரு அரௌண்ட் டூ மேட்சஸில் ஃபைவ் விக்கெட்ஸ் வச்சுருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஸோ மேபி இவர் வந்து பிளேயிங் லவன்லேருந்தா டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பட் இஸ் எ மீடியம் ஃபேஸ் பவுலர் அதனால் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி குட் விக்கெட் டேக்கிங் பவுலராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் கிராண்ட்லேயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிளேயிங் லெவனில் இருந்தால் நெக்ஸ்ட் போலிங் கேட்டகரியில் நம்ம பார்த்தோங்கன்னா எத்தனை பவன்தீப் சிங் பவன்தீப் சிங் இஸ் அ நேஷ்னல் பிளேயர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆம் ஸ்பின் ஸோ லெஃப்ட் ஆம் ஸ்பின் என் டீமில் கண்டிப்பாக இருக்குது லெஃப்ட் ஹார்ம் போலர்ஸ் ஐ ஹாவ் குட் ரெக்கார்டு நான் நல்ல ரெக்கார்ட் இருக்குது லெஃப்ட் ஹார்ம் ரொம்ப ரேர் ஸோ கண்டிப்பாக நான் எங்கள் என் டீமில் கண்டிப்பாக ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடிஏ ப்ளஸ் டி டுவெண்ட்டியில் ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ மேட்சஸில் இருக்கார் அரவுண்டு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் விக்கெட்ஸ் ஸோ டெஃபினெட்லி ஹீஸ் மஸ்ட்பிக் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மேச்சஸ்ல இருக்காரு சிக்ஸ்டி டூ விக்கெட்ஸ் இருக்காரு பேட்டிங் பேட்டிங் ஆவரேஜ்லாம் வந்து போலர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸோ பட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி குட் போலிங் ஆவரேஜ் ரவுண்ட் நல்லாயிருக்கு ஸோ எவ்ரி டென் பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுப்பார் ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஓவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சுரேந்திரன் சுரேந்திரன் வந்து இஸ் லைக் ரைட் ஆண்ட் மீடியம் பட் ஏஜ் இஸ் ஓன்லி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது மேபி லைக் சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் இருந்ததுல பாகிஸ்தான் கூட அந்த மாதிரி வேணால் கேட்டகரி இருக்கலாம் இது ஓன்லி த ரிவர்ஸஸ் இஸ் அ போலர் நாட் அ பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணலாம் பிகாஸ் டொமஸ்டிக் ரெக்கார்டை வந்து டி ட்வெண்ட்டியில் தேர்ட்டி ஃபோர் மேச்சஸ் டுவெண்ட்டி ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு பர்சன்ட் ஆஃப் செலெக்ஷன் இஸ் குவைட் வெரி ஹை டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக ஆவேனா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து மோர்கன் மோர்கன் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ரைட் ஹேம் மீடியம் பேசர் மஸ்ட் பிக்னு சொல்வேன் பிகாஸ் டி ட்வெண்ட்டில் வந்து தேர்ட்டி செவன் மேச்சஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு

ஸோ ட்ராப் பண்ணவே பண்ணாதீங்க மஸ்ட் பிக் கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி ஸ்மால் லீக்காக இருந்தாலும் மஸ்ட் பிக் முடிஞ்சா கிராண்ட் லீக்கில் இவரை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் வென் இட் இஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் போலிங்காக இருந்தால் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார் இவரோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் ஃபிஃப்டி டூ மேட்சஸில் இருக்கார் சிக்ஸ்டி டூ விக்கெட்ஸ் எடுத்துக்கார் ஃபிஃப்டி டூ மேச்சஸ் சிக்ஸ்டி டூ விக்கெட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் மேட்சஸில் இருக்கார் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஸோ ப்ளீஸ் ட்ராப் பண்ணாதீங்க மஸ்ட் ஸ்பீக் நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அப்துல் அப்துல் வந்து லெஃப்ட் ஆம் பேசர் ஸோ லெஃப்ட் ஆம் பேசர் ஹிவில் பி இன் மை டீம் டெஃபினெட்லி ஒரு ஸ்மால் லீகில் எல்லாம் கிராண்ட் லீவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் சுரேந்திரன் ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் இவர் எடுப்பேன் பிகாஸ் இவர் வந்து ஃபைவ் மேட்சஸ் விளையாட்ருக்கார் செவன் விக்கெட்ஸ் ஹார்ட் இட்டிங் பேட்ஸ்மேன் ஆவரேஜ் இஸ் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபார் அ பவுலர் டுவெண்ட்டி ஆவரேஜ் இஸ் வெரி குட் அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் மோர் தென் ஹண்ட்ரட் போலருக்கு மோர் தென் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாவே இஸ் அ மஸ்ட் பிக் ஸோ ட்ராப் பண்ணாதீங்க அத்தது லாஸ்ட் அத்தை பிக் பார்க்க போகிறோம் இவரோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அலியோட டிஸ் அலியோட ரெக்கார்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஹைட்ரோட ரெக்கார்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பிகாஸ் பிளேயிங் லேவனில் இருக்கிறது சான்ஸ் இல்லை நெக்ஸ்ட் வந்து ஏகான் ஏகாண்ட் பிளேயிங் லவுனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி லெஸ் பட் ஸ்டில் இஸ் எ எக்கெட் டேக்கிங் போலர் லெக் ஸ்பின் போலர் ஸோ டுவெண்ட்டி ஒன் மேட்சஸ் விளையாடி சிக்ஸ்டீன் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு எவ்ரி நான் சொல்றேன் எவ்ரி ஃபிஃப்டீன் பால்ஸ் ஒரு விக்கெட் எடுப்பார் பட் டி டெனில் ஸ்பின்னர்ஸ் ப்ளே வில் ப்ளே குரூஷுவல் ரோல் பிகாஸ் ஏன்னா எப்பவுமே ஸ்பி டி டெனில் குயிக்காக ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஈஸியாக விக்கெட் கிடைக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளே என்னோட டீம் வந்து டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுவேன் பட் ஓன்லி ஒன் சேஞ்ச் ரெண்டு மூணு பிளேயரை மிஸ் பண்ணிட்டு தான் போஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் என்னோடய டீம் அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன் சில சில பேர் அப்படியே விளாட்றாங்க ஸோ ஐ கெட் சம் மெசேஜஸ் ஸோ அதனால் நான் வந்து ஒன் ஆட் டூ ப்ளேயர்ஸை மிஸ் பண்ணி தான் என்னோடய ஃபைனல் டீமை டெலகிராமில் கொடுக்க போகிறேன் டெலகிராமோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒன் மோர் திங் எல்லா பிளேயர்ஸோட ஸ்கோரில் இருக்க எல்லா பிளேயரோட ரெக்கார்டும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேயிங் லாண்டில் வந்தவுன்னே பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ இட்ஸ் அரவுண்ட் லைக் ஃபோர் ஓ கிளாக் இந்த மார்னிங் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்ல ஸோ ஜஸ்ட் ஒரு லைக் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி